வணக்கம் நண்பர்களே இது உங்கள் இயற்கை உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழிகளுக்கான நோய் தடுப்பு அட்டவணை அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க கோழிகள் பொறித்த முதல் நாள் ஹச்டிவி அப்படிங்கிற தடுப்பூசி போடணும் இது எதுக்குன்னு பார்த்துட்டோன்னா மேரக்ஸ் நோய்க்காக உங்களுக்கு மேரக்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட கோழிகள் இந்த பழத்தில் காண்பிக்கப்பட்டது போல கால்கள் ஒரு ஒழுங்கான அமைப்பில் இல்லாமல் இப்படி இருக்கும் இந்த நோய்கள் வராமல் இருக்கிறதுக்காக கோழிகள் பொறித்த முதல் நாளே நம்ம மேரக்ஸ் தடுப்பூசி அதோட தோலுக்கு அடியில் போடணும் கோழிகள் பொறித்த ஐந்திலிருந்து ஏழாவது நாள் லசோட்டா லசோட்டாவில் எஃப் ஒன் ஆர்பி ஒன் இது எதுக்காகன்னு பார்த்துட்டோன்னா ராணிக்கட் நோய் அப்படின்னு சொல்லப்படுற கழிச்சல் நோய்க்காக இது வந்துட்டு கோழிகளுக்கு கண் வழியாக ஒரே ஒரு சொட்டு மட்டும் நம்ம கொடுக்கணும் இது வந்துட்டு கழிச்சல் நோய் வராமல் இருக்கிறதுக்காக அதுக்கப்புறம் கோழிகள் பொறித்த பதினான்குலருந்து பதினாறாவது நாள் ஐடிபி அப்படிங்கிற தடு மருந்து எதுக்குன்னா நான் வந்துட்டு கோழிகளுக்கு அலர்ஜி வரும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா தெரியும் கோழிகள் பொறித்த ஒரு ஒரு வார காலத்தில் உங்களுக்கு இந்த படத்தில் காண்பிக்கப்பட்டது போல் கண்களுக்கு அருகில் இல்லாட்டி அதோட அழகுக்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி அலர்ஜி ஏற்படும் இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோழிகளுக்கு ஐடிபி அப்படிங்கிற தடுப்பு மருந்து நம்ம கண் வழியாக ஒரு சொட்டு கொடுக்கணும் இது கொடுக்கறது மூலமாக நம்ம கோழிகளுக்கு ஏற்படுற அலர்ஜியிலிருந்து நம்மளால் கோழி குஞ்சுகளை பாதுகாத்துக்க முடியும் அடுத்து கோழி குஞ்சுகள் பொறித்த இருபத்தி நான்குலேருந்து இருபத்தி ஆறாவது நாள் ஐடிபி பூஸ்டர் வந்துட்டு நம்ம தண்ணி வழியாக கலந்து கொடுக்கணும் கோழி குஞ்சுகளுக்கு அதே போலவே லசோட்டா பூஸ்டர் கோழி குஞ்சுகள் பொறித்த ஒரு மாத காலத்தில் தண்ணீரில் கலந்து கொடுக்கணும் இது எதுக்காகன்னு பார்த்துட்டோன்னா ராணிக்க டிசீஸை வந்துட்டு எதிர்த்து இது பண்ணுற லசோட்டா அதை வந்துட்டு பூஸ்ட் பண்ணுறதுக்காக லசோட்டா பூஸ்டர் அந்த அலர்ஜி வராமல் இருக்கிறதுக்காக ஐடிபி பூஸ்டர் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துட்டோம்னா கோழி குஞ்சுகள் புரித்த ஏழாவது வாரத்தில் பாக்ஸ் அப்படிங்கிற வேக்சினேஷன் கொடுக்கணும் இது எதுக்குன்னு பார்த்துட்டோம்னா கோழிகளுக்கு ஏற்படுற அம்மை நோயிலிருந்து கோழிகளை பாதுகாத்துக்கிறதுக்காக இது வந்துட்டு இதுவும் தடுப்பூசி வடிவில் தான் கோழிகளோட இறக்கைக்கு அடியில் தடுப்பூசியாக போடப்படுது இது வந்துட்டு எதுக்காகனா கோழிகளுக்கு ஏற்படுற அம்மை நோயிலிருந்து கோழிகளை பாதுகாத்துக்கிறதுக்காக உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அம்மை நோயால் பாதிக்கப்பட்ட கோழிகளோட அந்த கொண்டை அதில் வந்துட்டு அந்த மூக்கு அந்த அழகுக்கு பக்கத்தில் வந்துட்டு நமக்கு அம்மை ஏற்பட்டிருக்கும் இந்த படத்தில் காண்பிக்கப்பட்டது போல் அதுக்கடுத்து கோழிகள் பொறித்த ஒன்பது வார காலத்தில் வார்மிங் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா குடற்புழு நீக்கம் இதுக்கு வந்துட்டு நம்ம அல்போமர் அப்படிங்கிற ஒரு மருந்து பயன்படுத்துகிறோம் இது எதுக்காக அப்படின்னா கோழிகளோட வயிற்றில் குடற்புழு அதாவது நாடா புழு அப்படின்னு சொல்லப்படுற அந்த புழுக்கள் இருக்கும் இதனால் கோழிகளோட வளர்ச்சி தடைபடும் அதுக்காக இது பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வாய் வழியாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் கோழிகள் பொறித்த பத்தாவது வார காலத்தில் R2B அல்லது RDVK இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான தடுப்பு மருந்து இது எதுக்குன்னு பார்த்துட்டோம்னா வெள்ளை கழிச்சல் நோய் வராமல் இருக்கிறதுக்காக அதாவது ராணிக்க டிசீஸ் கோழிகளை தாக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஆர்டூபி இல்லாட்டி ஆர்டிவிகே அப்படிங்கிற வேக்சினேஷன் வந்துட்டு நம்ம த்ரீ மந்த் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம கோழிகளுக்கு இறக்கைக்கு அடியில் கொடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்